ஜெயலலிதா மீதான குவிப்பு வழக்கில் நீதிபதி குமாரசாமியின் சரமாரி கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் திணறிய அரசு வக்கீல் சிங் இரண்டு நாள் விடுப்பு கேட்டாா் குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை புதனன்று முப்பத்து நான்காவது நாளாக கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் நடந்தது அரசு தரப்பு வக்கீல் பவானி சிங் இரண்டாவது நாளாக வாதிட்டார் வழக்கை பதிவு செய்த லஞ்ச ஒழிப்பு போலீஸ் அதிகாரி நல்லம்ம நாயுடு சென்னை நீதிமன்றத்தில் அளித்த நானூறு பக்க வாக்குமூலத்தை பவானி சிங் படித்து காட்டினார் அப்போது அறுபத்தாறு புள்ளி ஆறு ஐந்து கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடாக சொத்து சேர்க்கப்பட்டதாக வழக்கு பதிவு செய்துள்ளதை சுட்டிக்காட்டிய நீதிபதி குமாரசாமி சொத்துக்களின் விவரங்களை ஆதாரங்களுடன் காட்டுங்கள் என்றார் அதற்கு பதில் கூறாமல் நின்ற பவானி சிங்கை பார்த்து வழக்கின் தன்மை என்ன என்பதாவது தெரியுமா என்று நீதிபதி குமாரசாமி கேட்டார் வழக்கு காலத்துக்கு முன்பே வாங்கப்பட்ட ஜெயலலிதாவின் போயஸ் தோட்டத்தை வழக்கில் சேர்த்தது ஏன் பினாமி சட்டப்படி வழக்கு தொடராமல் சொத்து குவிப்பு வழக்கு பதிவு செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன முதல் குற்றவாளியிடமிருந்து இரண்டாவது குற்றவாளிக்கு பணம் சென்றிருப்பது ஏன் என்பது போன்ற தொடர்ச்சியாக பல கேள்விகளை நீதிபதி குமாரசாமி கேட்டார் நீதிபதியின் சரமாரி கேள்விகளை சமாளிக்க முடியாமல் திணறிய அரசு வக்கீல் பவானி சிங் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் தனக்கு விடுப்பு வேண்டும் என்றார் அவரது கோரிக்கையை நிராகரித்த நீதிபதி வியாழனன்று லத்திகா சரண் உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகளின் வாக்குமூலத்தை படித்துக் காட்ட பவானி சிங்குக்கு உத்தரவிட்டார் மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பு வக்கீல்கள் வாதத்தை முடித்துள்ளனர் அரசு வக்கீல் பவானி சிங் மட்டுமே வாதத்தை நிறைவு செய்ய வேண்டியுள்ளது